இங்க பாரு, நாளைக்கு போட்டியில ஜெயிச்சு இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்கணும், தெரியுதா? ஒரு முத்தம் கொடுக்கும் போது புருஷன திருப்பி ஒரு முத்தம் கொடுக்கணும்ல. முத்தம்ங்கிறது ஒரு கடன் மாதிரி மாமா, திருப்பி கொடுக்கல அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? என்ன மாமா நீங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? கொடுத்துருங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. பிரச்சனையா? வரைக்கும் அப்பாடா, அலாரம் அடிக்குது, அநேகமா எந்திரிச்சவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மச்சானுக்கு ஆள் தவிர சொல்லி அசத்திர வேண்டியதுதான். போட்டி அதனாலதான் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஹேவ் எ பிரைட் ஃபியூச்சர்னு சொல்லலாம்னு வந்தேன். ஆனா நீங்க என் ஃபியூச்சர்ல இப்படி ஃபியூஸ் புடிங்க விட்டுட்டீங்களே சரவணன். எனிவே, இன்றைய காலை பொழுது எனக்கு தான் காயத்தோட ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்காவது பல மாயங்கள் நடக்கட்டும், வெற்றிகள் குவியட்டும். போட்டியில நல்லா பண்ணுங்க சரவணா. ஆல் தி பெஸ்ட். கை இதுக்கு முன்னாடி எங்க வச்சிருந்தீங்க? போட்டியில கைத்தட்ட போற நாங்களே இப்படி குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோம். போட்டியில கலந்துக்க போறேனே, இப்படி பொறுப்பே இல்லாம இத்தனை மணிக்கு எந்திரிச்சா என்னடா அர்த்தம்? போட்டி ஆரம்பிக்க போறதே 11 மணிக்கு தானக்கா, அதெல்லாம் குயிக்கா ரெடி ஆகி கிளம்பிடலாம். டேய், உன் மேல இந்த குடும்பமே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கடா. நீ இதுல செலக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிட்டேன்னு வையேன், நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம்டா. உங்க எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்படி பொறுப்பா நடந்தாலே எங்களுக்கு போதும். எனிவே, நீ நல்லா பண்றதுக்கு இந்த அக்காவோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். வந்ததும் எல்லாரும் ஒண்ணா போயிடலாம். இறங்கி போறேன் மாமா. ஐயோ,
ஏங்க என்னங்க நீங்க சும்மா இப்படி மசமசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, 10 மணிக்குள்ள எல்லாரும் கிளம்பி போகணும். கிளம்பலாம் சத்யா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இப்படி வாயன். ஏன் வாயன் சொல்றேன்? ஐயோ என்னன்னு சொல்லுங்க. ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லை உங்களுக்கு. இந்தடா காபி, இட்லி எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுறியா? வேணாமா, பசி இல்ல. ஆமா, காலைல எந்திரிச்சிருந்து பாக்குறேன், மீனாட்சி என் கண்ணிலே படலையே, உள்ள ஏதோ ரொம்ப வேலையா இருக்கலான்னு. அவங்க உள்ள இருக்கா? அவதான் குளிச்சு கிளம்பி காலிலே போயிட்டாளே. காலிலே போயிட்டாளா? ஆமா. எங்க? சும்மா தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்காதடா. அவ எங்க போறேன்னு உன்கிட்ட சொல்லாமலா இருந்திருப்பா? சொல்லலம்மா, அதனாலதான் கேக்குறேன். நம்புற மாதிரி இல்லையே. ஓ மேல சத்தியம தெய்வன, அவ வெளியே போயிருக்கான்றதே நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். என்கிட்ட கூட சொல்லாம இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி போட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டாலே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். உருசங்கார நீ போட்டியில கலந்துக்க போறானே, அவனை எழுப்பி குளிக்க வச்சு குதூகலப்படுத்தி அவனை கிளப்பி விடுவோன்னு இல்லாம இன்னைக்கு என்னவா அவளுக்கு கோயில்ல? டேய், அவ கோயிலுக்கு போனதே உனக்காகத்தாண்டா. எனக்காகவா? இன்னைக்கு நீ போட்டியில கலந்துக்கிற போற இல்ல, அதுக்காக நீ நல்லபடியா சமையல் பண்ணணும், இந்த போட்டியிலயும் ஜெயிக்கணும், அடுத்த கட்ட போட்டிக்கு போகணும்னு கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ண போயிருக்காடா. அர்ச்சனையா? ம், ஆமாண்டா. இது தெரியாம என் மருமகளை எதோ பேசுற. இரு, அவ வந்தோன்னு ஒண்ணு விடாம சொல்றேன். அம்மா வேணாமா, குதூகலமா இருக்க என் வாழ்க்கையில, கும்மி அடிச்சிட்டு போயிடாத. நான் சும்மா சொன்னேன்டா, இதை போய் நான் ஏன்டா அவட்ட சொல்ல போறேன்? அப்படியே சொன்னாலும் மீனாட்சி அதை என்ன பெருசா எடுத்துக்கிற போறாளா என்ன? என் மருமக பத்திரமாட்டு தங்கண்டா, மத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அவ சந்தேகம்லாம் படமாட்டா. அந்த அளவுக்கு உன் மேல பிரியமும் நம்பிக்கையும் வச்சிருக்காடா. இப்ப கூட பாரு, காலங்காத்தால எந்திரிச்சு உனக்காக இப்படி கோயிலுக்கு போனா அவளுக்கு என்ன தலையெழுத்தா? இதெல்லாம் உன் மேல இருக்கிற பாசத்தினால தான்டா. நீ ஜெயிச்சு பரிசு வாங்கி இந்த வீட்டை மீட்டை எடுத்து இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு நீ காரணமா இருக்கன்னு அவ ஆசைப்படுறாடா. இது வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே உன் மேல வைக்காத நம்பிக்கைய உன் பொண்டாட்டி உன் மேல வச்சிருக்காடா. எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இல்லாம அவளுக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஒழுங்கா பண்ணடா. சரிம்மா. அரை நேரத்துக்கு முன்னாடியே அப்பா போட்டியில கலந்துக்கிற இடத்துல நிக்கணும்னு சொன்னாரு, இப்படியே உட்கார்ந்துருக்காமா? சீக்கிரம் சட்டையை போட்டு கிளம்ப பாரு. என்ன? சரிம்மா. ஒரு நாள் பார்க்கலைன்னா கூட மனசு பதறது இல்லையா? நான் உன்னையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வரலன்னு தான் இருந்தேன். காலையில் நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தியா? சரி, இன்னைக்கு போட்டியில் ஆதுதுன்னு பரபரப்பாக இருக்க போகிற ஆள் கூட கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு எழுப்ப மனசு இல்லாமல் நானே வந்துட்டேன். இப்போ நீ கோயிலுக்கு வந்தே ஆகணும்னு ஏதாவது இருக்கா மீனாட்சி? ஆமாம், இன்னைக்கு என்ன என்றைக்கும் போல சாதாரண நாளான்னு என் புருஷன் அவரோட திறமையை நிரூபிக்க போகிற நாள். நீ ஜெயிக்கிறத பார்க்க ஆசையோடு நான் காத்துட்டு இருந்த நாள் மாமா இது. இப்படிப்பட்ட ஒரு நாளில் காலையிலே கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு உன் பேருக்கு அர்ச்சனை ஒன்று பண்ணாதானே உன் திறமையோடு சேர்ந்து அந்த ஆண்டவனோட அருளும் உனக்கு கிடைக்கும். அதான், நீ தண்ணிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரின்னு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் கலந்துக்க போகிறது ஒரு சமையல் போட்டியில் தான். ஏதோ ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க போகிற மாதிரி ஓவரா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க.
எந்த போட்டியா இருந்தா இப்ப என்ன மாமா? ஏன் புருஷன் ஒரு போட்டியில கலந்துக்க போறாருங்கிறது எனக்கு ஒரு பெருமை தானே. இதுவரைக்கும் நீ உருப்படாதவன், எந்த வேலைக்கும் லாய்க் இல்லாதவனு வீட்டுல எல்லாரும் உன்னை திட்டினதும், உன்னை நம்பி எந்த ஒரு பொறுப்பான வேலையும் கொடுக்காம இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இப்ப அந்த பெரியவரோட ரூபத்துல அந்த ஆண்டவனே நீ யாருன்னு காட்ட வேண்டிய வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்காரு மாமா. இதுல நீ யாருக்காக இல்லைனாலும் உனக்காக நீ ஜெயிக்கணும், உன் பொண்டாட்டிக்காக நீ ஜெயிக்கணும் மாமா. நீயும் உன் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒண்ணு பெருசா பண்ணணும்டா. உன்னை எல்லாரும் பாராட்டணும், உனக்காக எல்லாரும் கைத்தட்டணும். பல பேருக்கு முன்னாடி நீ பெருமையோட நிக்கிறத நான் இன்னைக்கு பார்க்கணும். பெரியவர் சொன்னதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, மனசார சமையல் பண்ணு, கண்டிப்பா உனக்கான அங்கீகாரம் உனக்கு அங்க கிடைக்கும். என்னமோ மீனாட்சி, எனக்குள்ளார இந்த மாதிரி சமைக்கிற திறமை இருக்குன்றதையே நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எனக்குள்ள இருக்க திறமையை கண்டுபிடிச்ச உனக்காக இதை கூட நான் செய்யலைன்னா எப்படி? இந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டது வேணா அந்த பெரியவருக்காக இருக்கலாம், ஆனால் இதில் நான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்தது உங்கள் ரெண்டு பேருக்காகவும் தான். ஏன்னா நான் ஜெயிச்சா என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட போகிறது நீ தான் மீனாட்சி. ம், கண்டிப்பாக மாமா. நீ இப்போ சொன்ன மாதிரி இந்த போட்டியில் நீ ஜெயிக்க தான் போகிறேன், ஃபைனல்ஸில் நீ கால் வைக்க தான் போகிறேன். ஸோ இன்னைக்கு போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க போகிற என் புருஷனுக்கு இந்த பொண்டாட்டியோட ஆல் தி வெரி பெஸ்ட். சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. ராஜே, அம்மா அக்காலாம் வண்டியில ஏறியாச்சு, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு கண்ணாடி பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். வாமா, பின்னாடி கதவை போட்டலான்னு போனேன். என்ன காரியமான அப்படியே போட்டு வந்துருக்க, போய் முத கதவை போட்டு சீக்கிரம் வந்து வண்டியில வரு. நேரம் ஆச்சு, அப்பா கத்திட்டு இருக்க. இது வந்து ஒரே நிமிஷம், வாமா வா. ஏன் இப்ப இப்படி குறுக்கு குறுக்க வர்ற? நான் எங்க குறுக்க குறுக்க வரேன்? நீ தான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என் வழியில குறுக்க குறுக்க வர. ஓ, பொடி வச்சு பேசுறீங்களோ. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம முடிவு பண்ணிட்டேன்.
அப்புறம் என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு நீ போட்டி போட்டு நீ யாருன்னு காட்டு மாமான்னு சொன்னதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும். நான் சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவேன். இப்போ என் பொண்டாட்டி வேற என்னை வேற லெவலில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாளா, அதான் காட்டுத்தனமாக காட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். எப்படிதான் சமையல்ல எதுவுமே தெரியாம இவ்ளோ தைரியமா போட்டிக்கு ரெடி ஆகுறியோ எனக்கு தெரியவே இல்ல. யாராவது சமைச்சா அத வக்கனையா சாப்பிடுவே தவிர நீ சமைச்சு அத அடுத்தவங்க சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும். இனிமே நீ எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்கும். அதையும் பார்க்கதானே போற. என்னதான் இது உன் தாத்தா வீடா இருந்தாலும் அடுத்த வீட்டுல பிறந்து வளர்ந்த நீயே இந்த வீட்டை காப்பாற்றணும்னு இவ்வளோ வைராக்கியமாக போட்டியில் கலந்துக்கும் போது இந்த வீட்லேயே பிறந்து வளர்ந்து செவத்தில் ஆனாவனக்கு இருக்கிற எனக்கு இருக்காதா இந்த வீட்டை காப்பாற்றணுன்ற வைராக்கியம்? அதான் போட்டியில் கலந்துக்கிட்டே பட்டையை கிளப்பலான்னு முடிவு பண்ணேன். இப்போ கூட ஒன்று கேட்டு போல, எங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு உனக்கு தோணுச்சுன்னா வெளியே வராம உள்ள எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. நான் வேணா உனக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு காரணம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இப்ப பேசினே இந்த ஆணவ பேச்சு இதுதான் உன்னை அழிவுல கொண்டு போய் நிப்பாட்ட போகுது. போட்டி முடிவுல பாக்கலாம் அது யார் யார எங்கெங்க கொண்டு போய் நிப்பாட்டுதுன்னு. நீ பேசின இவ்வளவு பேச்சுக்காவது உன்னை விட நான் பிரமாதமா சமைச்சு காட்டுறேன். என்ன சமால் விடுறியா? அப்படியே வேணா வச்சுக்க. அப்ப சரி, நீ சொன்ன மாதிரியே என்ன விட சூப்பரா சமைச்சு காட்டு பாப்போம். அதுக்கே பே டென்ஷன் ஆவற, அங்க வந்து நான் எப்படி சமைக்கிறேன்றத பாத்துட்டு அதுக்கப்புறமா டென்ஷன் ஆகுங்க முத்தலகே. சரிங்க சரவணன், அதையும் பார்க்கதானே போறேன். எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் நீ தோக்கிறதுக்கு. ஓ அப்படி, அப்ப சேம் டு யூ முத்தலகு அண்ணி. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. ஏன் சத்யா, நம்ம சரவணன் பக்கத்துல இருக்கிற தாடி வச்ச பருத்தி வீரன் யாரு? அவர் ஒரு பெரிய சமையல்காரரு. போட்டியில கலந்துக்க வரும்போது அவர் பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அவனுக்கு பதிலாதான் சரவணன் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு சமைக்கிறான்னு சொன்னல, அந்த பையனோட அப்பா தான் இவரு. ஓ இவரு தானா? அவரு அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் கிராமிய சமையல் போட்டியில செகண்ட் லெவலுக்கு செலக்ட் ஆயிருக்க உங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். என்னங்க யார் சத்தியா அந்த புள்ள? சிக்கா ஸ்லிம்மா சூப்பரா இருக்க. ஐயா ரொம்ப வழியாதுங்க, ஊத்துது. காலேஜ் படிக்கும் போது நானும் இப்படிதான் ஸ்லிம்மா இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் லைட்டா வெயிட் போட்டேன். யாரு நீ? ஸ்லிம்மா? ஆமா.
போங்க, வேணும்னா எங்க அப்பாட்ட கேட்டு பாருங்க. உங்க அப்பா இருக்கிற சைஸுக்கு பக்கத்துல அர்னால்டு போய் நின்னாவே அனிருத் மாதிரி தான் தெரியும். அவரோட அகண்ட பார்வைக்கு நீ ஸ்லிம்மா தான் தெரியுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே வெயிட்டான வீடுன்னு சொன்னாங்க, ஆனா அது இந்த வெயிட் தான் தெரியாம பொண்ணு எடுத்துட்டேனே. எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க, அமைதி. லாஸ்ட் வீக் சவுத் ஜோன்ல அஞ்சு ஊர்ல நடந்த ஃபர்ஸ்ட் லெவல் காம்படிஷன்ல செலக்ட் ஆன டாப் 50 கண்டெஸ்டன்ட்ஸ் இன்னைக்கு நடக்கிற செகண்ட் லெவல் காம்படிஷன்ல மொத்தம் மூணு மூணு பேட்ச சமைக்க போறீங்க. இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல ஜோன்ல நடக்கிற காம்படிஷன்ல இருந்து செலக்ட் ஆகிற எல்லா கண்டெஸ்டன்ட்டுமே நெக்ஸ்ட் லெவல் காம்படிஷன்ல கலந்துப்பீங்க. அங்க நடக்கிற அடுத்தடுத்த லெவல் காம்படிஷன்ல ஜெயிச்சு இறுதி சுற்றுல வின் பண்ற அந்த ஒரு திறமசாலிக்கு சிறந்த கிராமிய சமையல் கலைஞர் அப்படின்ற ஒரு பட்டமும் பிரம்மாண்ட பரிசு தொகை ரூபாய் 10 லட்சமும் காத்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு போட்டியை சமைக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி.